வணக்கம் வணக்கம், வெல்கம் டு ஜோ சமையல். இன்றைக்கி இந்த வீடியோவில் எங்கள் குலதெய்வ வழிபாடு தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் ஒரு சின்ன மினி வீடியோ மாதிரி குட்டி கிளிப் எடுத்திருக்கோம். ஸோ திருக்கச்சூர் ஊரில் முனீஸ்வரன் கோயில் இருக்குது. ஸோ அதுதான் எங்கள் குலதெய்வம். அங்கே வந்திருக்கோம். ஸோ ஃபேமிலியோடு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது அந்த முனீஸ்வரன் கோயில் சுற்றி பாருங்கள், இந்த ஏரியா எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. சின்ன ரொம்ப குட்டி வீடியோ தான், சரி உங்கள் கூட ஷேர் பண்ணலாமேன்னு சொல்லி இந்த வீடியோ எடுத்திருந்தேன். இந்த மாதிரி சுற்றிலும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஏரி இருக்கும், ஃபுல்லாகவே நல்ல பச்சை பசேல்னு மரம் இருக்குது. இதுதான் வந்து சாமி, முனீஸ்வரன் சாமி. ஸோ நாங்களே அபிஷேகம், ஒரு ஐயர் வச்சு அபிஷேகம் பண்ணி படையெல்லாம் போட்டு நாங்கள் சாமி கும்பிட்டோம். இப்போ பஞ்சாமிர்தம் ரெடி பண்ணி நாங்கள் பஞ்சாமிர்தம் அபிஷேகம் பண்ணுறோம். ஸோ ஃப்ரூட்ஸ்லாம் கட் பண்ணி பஞ்சாமிர்தம் ரெடி பண்ணி சாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இதுதான் அந்த பஞ்சாமிர்தம், சாமிக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய பஞ்சாமிர்தம். ஃபேமிலியோடு ஒரு சாமி போயிட்டு நம்ம கும்பிடும் போது அதில் வர ஹாப்பியே வந்து தனி தான். ரொம்ப நல்லா மன திருப்தியாக நல்லா சாமி நல்லா கும்பிட்டுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தோம். ஸோ ஃபைனலாக சாமி அலங்காரம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.